கடவுள் அருள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனேன் பணிவான வணக்கங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த டிசம்பர் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்து முழுமையான சனி பெயர்ச்சி அப்படின்றது இந்த டிசம்பர் 20 தான். இந்த 23லேருந்து 26 மார்ச் மாதம் வரைக்கும் சனி பெயர்ச்சி வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அனைத்து இந்த 12 ராசிகளுக்கும் பல்விதமான நற்பலன்களை தரப்போகிறார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வந்துட்டு சூரிய பகவானுடைய மகன். அப்போ இவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு கிரகம். இந்த கிரகங்கள்லேயே, அதாவது இந்த 9 நவகிரகங்களிலேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர். அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வந்து கீழே இறக்கி அவங்கள வந்துட்டு அவங்க கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கிறவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான். அவங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட சுய ஜாதகத்தைப்படி, இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி. அந்த 12 ராசிக்கு சந்திரனை இருக்கிற இடத்த நம்ம ராசினு சொல்லுவோம். அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சனி பகவான் வந்துட்டு எல்லாவித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதாவது குரு கொடுப்பார், சனி வந்து தடுப்பார், ஆனால் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோதான். இப்போ கல்யாண திருமண தடை இருக்கா, அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குற திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது, தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது, அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் இந்த இதில் வந்திருக்கும். அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு, இப்போ நம்ம ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 7.5 நாட்டு சனி நம்ம சொல்கிறோம், கண்டக சனி சொல்கிறோம், அத்ரம சனி சொல்கிறோம், அத்ராஷ்டம சனி சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த பலன்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சனி பகவான்கிட்டேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும். முதல் விஷயம், நம்ம என்ன தான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய இந்த ஜென்மத்தை வந்துட்டு ஒரு நேர்மையான பாதையில் வந்து அதை வந்து நம்ம செய்யணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மிக வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும். குளித்து நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து, ஏன்னா சனி பகவான் ரொம்ப பிடிச்சது அதுதான், ரொம்ப தூய்மை. ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கடுமையாக உழைக்கவும் செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ, நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கும் போது பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு அந்த கருணை அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வினைகளை வந்துட்டு ஒரு நற்பலன்களாக, சில பேருக்கு அந்த தீய ராசிக்கு ஏற்ற மாதிரி தீய பலன் இருக்கும், அந்த நற்பலனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து அந்த சனி பகவானுக்கு தான் இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு வந்து எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு. இந்த 2.5 வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த 12 ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்ய போகிறாரு. இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள், சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும், அவங்களாம் வந்து இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது. சில ராசிகளுக்கு அதே மாதிரி அத்ரம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது, ஜென்ம சனிலாம் இருக்குது, அவங்களுக்குள்ளான பலன்களை நம்ம வந்து 12 ராசின்னு பார்க்கும்போது அதை வந்து விவரமாக நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். அந்த குரு ஆதிக்கம் அப்படின்ற போது இவங்க வந்து ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா வில்லில் இருந்த புறப்பட்ட அம்பு போல் அது எங்கே எப்படி போய் எந்த காரியத்தை முடிக்குமோ அது போல் இவங்க வந்து ஒரு செயலை எடுத்துட்டாங்க, ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து வெற்றி அடையாமல் அந்த காரியத்தை முடிக்காமல் அந்த காரியத்தை நீங்கள் கை வைக்க மாட்டாங்க, கையை கீழே வைக்கிறது கிடையாது, அதில் வெற்றியோடு தான் அவங்க திரும்புறது. அப்பேற்பட்ட தன்மை கொண்டவர்கள் இந்த வந்து தனுசு ராசி நேயர்கள். அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் குடும்பல பிரிவினை, சண்டை சச்சரவு, வாக்கின்னு நம்ம பேசுறதே அவங்க பேசுறதே அவங்களுக்கு எதிரியாக இருக்கும், அந்த மாதிரி தன்மையெல்லாம் நீங்கி இப்போ வந்து 2ஆம் ஸ்தானத்துலேருந்து 3ஆம் ஸ்தானத்துக்கு, அதாவது மகர ராசியிலேருந்து சனி பகவான் வந்து பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அவருடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகியிருக்கார். அப்படி பெயர்ச்சி பெற்ற சனி பகவான் வந்துட்டு இவருடைய 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் அதே போல் வந்துட்டு இவருடைய 12ஆம் இடத்தையும், அப்போ 5ஆம் இடம்ன்ற போது இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம்ன்ற போது இது வரைக்கும் 4ல இருந்து இவருக்கு வந்துட்டு உபாதைகள் செஞ்ச சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு சென்று இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வந்து தடை தாமதம் பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும்.
அப்படின்ற போது இந்த 12 இடமும் அதிபதியும் வந்து செவ்வாய் பகவான் தான். இந்த 5 பூர்வ புண்ணியாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி சனி பகவான் வந்து அவருடைய பார்வை 3 பார்வையும் அவருடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும், அதே மாதிரி வந்துட்டு 10 பார்வையும் இவருடைய 12 இடம். இந்த 12 இடம் வந்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து தூக்கமின்மை, இவருடைய விரயங்கள் எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடியது வந்து விரயங்கள் வந்து கட்டுப்படும். ஆனால் அது கட்டுப்படும்னா இவங்க எப்படி அந்த விரயத்தை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து இவங்க சுப விரயமாக மாக்கிக்கணும். சுப விரயம்ன்றும் போது சில பேருக்கு இவங்களே போயிட்டு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வந்துட்டு தொண்டு செய்கிறதோ, சாப்பாடு உணவளிக்கிறதோ, இல்லை ஒரு ஏழை குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதோ, இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய செலவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுப இதை தான், இதை தான் வந்து சுப விரயம்னு சொல்லுவோம். இப்போ திருமணம் ஆகிறது, திருமணம் செய்கிறது, இதெல்லாம் வந்து சுப விரயத்தில் வரும். அப்போ வந்து ஒரு விரயம் இவங்களுக்கு ஆக போகுதுன்னா அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இதில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க எடுத்து காரியத்தை எடுத்து பண்ணும்போது இவங்களுக்கும் அது ஒரு புண்ணியமாகவும் வரும், அந்த சுப விரயமும் இவங்களுக்கு வந்து கட்டுப்படும். ஸோ இதில் வந்துட்டு இந்த கர்மவினை தாக்கம் பண்ணும். ஏன்னா இந்த சனி பகவான் வந்து நம்ம வந்து மந்தகாரகன் நம்ம சொல்லியிருக்கோம், கர்மகாரகன். அப்போ இந்த கர்மகாரகனுக்கு வந்துட்டு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, இந்த ஊனமுற்றோர்களுக்கு, அநாதைகளுக்கு பண்ணும்போதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி இல்லத்தில் இது பண்ணி அவங்களுக்கு வந்து நன்மையை செய்வாங்க அந்த ராசிநாதனுக்கு. அதனால தான் வந்துட்டு அந்த 12 இடம் வந்து விரயஸ்தானம் போது இந்த மாதிரி ஒரு சுப விரயத்தெல்லாம் நம்ம எடுத்து செய்யும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும், அவங்க கர்ம வினைன்னு ஒரு புண்ணியமாகவும் அது மாறிடும். அந்த சுப விரயமே அவங்களுக்கு ஒரு புண்ணியமாக மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் கூடிய ஒரு நேரங்கள் இந்த 2.5 வருட காலங்கள் இந்த தனுசு ராசினே இருக்குது. அதே போல் இந்த தனுசு ராசிக்கு வந்துட்டு 7 பார்வையாக 9 இடம்னும் போது பாக்கியஸ்தானம். அப்போ இந்த பாக்கியஸ்தானம்ன்ற போது தந்தை ஸ்தானம் அப்படின்ற போது தந்தைக்கும் மகனுக்கும் இந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து நிலவரத்துக்கு இது இருக்குது. அந்த மாதிரி இந்த பாக்கியங்கள் வந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தடை தாமதத்துக்கப்புறம் அந்த பாக்கியங்கள்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு பாக்கியங்கள் வந்து பொறுமையாக வந்து தடையாகாது. ஏன்னா குருவோட பார்வையும் அங்கே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சனியோட பார்வையும் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும், அதே இடத்துல வந்து குருவோட பார்வையும் 5 பார்வையும் அங்கே இருக்கும் அப்படின்ற போது வந்துட்டு இவங்களுக்கு பாக்கியம் வந்துட்டு, ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே குரு பகவானே 5 பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து விசேஷம்தான். அப்பேற்பட்டவர் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்த குரு பகவான் வந்து 5 பார்வையாக வந்துட்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது இன்னும் விசேஷம் அப்படின்ற போது வந்துட்டு அந்த பார்வை இருக்கும்போது வந்து அந்த பாக்கியங்கள் வந்து கேட்டு இவங்களுக்கு வந்து நன்மையே எல்லாருக்கும் இருக்கும். மாணவர்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா 5 வந்துட்டு குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது அந்த ஒரு நன்மையே இருக்கும். சகோதர ஒற்றுமைன்ற போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து தான் இவங்களுக்கு வந்து நீங்கள், ஏன்னா 3 போது இளைய சகோதரன் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இளைய சகோதரன்ற போது அவங்களோட வந்து இந்த வாக்கு, அதாவது சில வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருக்கிறதும், சில கடினமான ஒரு சொற்களை உபயோகப்படுத்தாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இனிமையாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம பேசாமல் விலகி போகிறது ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சகோதர ஒற்றுமை வந்து கொஞ்சம் மேம்படும். அதே போல் வந்துட்டு அந்த 3 இடம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்கிறோம். அப்போ எடுக்கக்கூடிய முறைகள் வந்துட்டு 1 to 10 முறை இவங்க யோசித்து அந்த ஒரு செயல்பாட்டை வந்து செய்யணும். ஒரு டக்குன்னு செஞ்ச இது பண்ணோம் அதை வந்து செஞ்சிடக்கூடாது. அது 1 to 2 முறை ஒரு ஆலோசித்த பின் அந்த காரியத்தை வந்து அவங்க எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா இந்த கர்மவினை தாக்கத்துலேருந்து அவங்க வந்துட்டு மீண்டுடலாம். ஏன்னா 3 இடம்னு போது 2 இடத்துக்குள்ள அதிபதியும் 3 உள்ள அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ 3 ஆட்சி பெற்றார். அப்போ இந்த 2 வலிமையும் இங்கே இருக்குது. அதனால தான் அந்த பேசும்போது சகோதரர்கிட்டையும் யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா 2 அதிபதியும் அதிபதி தான். அதே மாதிரி வந்து உணவு கட்டுப்பாட்லேயும் இவங்க வந்து இதாக இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான். அவர் வந்துட்டு இந்த கொழுப்பு நிறைந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது வந்துட்டு கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அது வந்து மேம்படும். அதனால் வந்து இந்த 2.5 வருட காலம் வந்து நீங்கள் ஏழை இளையோருக்கு உதவுறதன் மூலியமாக நிறைய புண்ணியங்கள் வந்து அதன் மூலியமாக இந்த கர்ம வினைகள் இருக்க நீங்கள் ஒரு பாக்கியத்தை பெறலாம். அதே போல் வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு உங்களுக்கு காலையில் 6 to 7 குரு ஓரையில் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவான் வழிபடலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபட்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வந்துட்டு ஏற்றலாம். சனிக்கிழமை வந்து காலையில் 6 to 7 சனி பகவான் ஓரையிலே, அதே போல் வந்துட்டு 8 to 9 வந்து வழிபடுறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு கர்மவினை தாக்கத்திலிருந்து வந்து ஒரு நல் பலனை பெறலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.